இப்போ தீமை பூச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது, அதிகமாக ஒரு பங்குன்னா நன்மை பூச்சிகள் முக்கால் பங்கு இருக்குது, அப்படி ஒரு முக்கால் பங்கு அல்லது ஒரு பங்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அப்போ பார்க்கணும் அதனுடைய பூச்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்தது என்ன நடவடிக்கை எடுக்கலாம், விஷத்துக்கு தவிர வேறு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா தாவர பூச்சிக்கொல்லிகளை நம்ம வந்து பயன்படுத்தணும். வேப்பங்கொட்டை சாறு 5% நம்ம வந்து தெளிக்கலாம். அது மட்டும் இல்லை, கமர்ஷியலாக ப்ரைவேட் கடையில் அசாடி ரியாக்டின்ங்கிறத வந்து மருந்து கிடைக்குது, ரசாயன மருந்து கிடைக்குது, அதை வந்து 200 மில்லி ஒரு ஏக்கருக்கு தெளிக்கலாம். வேப்ப எண்ணெய் 1 ஏக்கருக்கு 6 லிட்டர் வந்து அதை வந்து நம்ம தெளிக்கலாம். இது மாதிரி வேம்பு பொருட்கள் தெளிக்கும் பொழுது எவ்வளோ பூச்சிகள் இருந்தாலும் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகளுடைய புழுக்கள் இருந்துச்சுன்னா, முட்டைகள் இருந்துச்சுன்னா முட்டையில் இருந்த புழு வெளியே வராது, ஏன்னா பூச்சிகள் சாகாது, அது வந்து அது வந்து அந்த பூச்சி அந்த வாசத்துக்கு வந்து வெளியே விரட்டப்படும், அவ்வளோதான். மற்றபடி அந்த அங்கே உள்ள புழுக்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்து வளர்ச்சி அடையாமல் மோல்ட்டிங் பண்ணோம், குறைஞ்சதே ஒரு புழுன்னா 6 முறையாவது மோல்ட்டிங் பண்ணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போவோம், அடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகாது. அதே போல் அடுத்த நிலையை புழு முதிர்ந்த புழு கூட்டு புழுவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து பாதிக்கும். கூட்டு புழுவை போனால் கூட கூட்டு புழு மேலே பட்டுச்சுன்னா அது வந்து கூட்டு புழு இருந்த வெளிவரக்கூடிய பூச்சிகள் அதை வந்து முட்டையிடாது. அது போன்ற பாதிப்புகள் வேம்பு மருந்துகள் நிறையா பாதிப்புகள் இருக்குது. அது இல்லாமல் பூச்சி விரட்டிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அத்தனையும் விரட்டப்படும், அதனால் வந்து அதுலேருந்து நம்ம பூச்சிகள் வந்து நம்ம பயிரை பாதுகாக்கலாம். இது தாவர பூச்சிக்கொல்லிகள். மேலும் முக்கியமாக நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கைவினை முறைகளில் முக்கியமாக விளக்கு பொறியும் வைக்கணும். விளக்கு பொறி வச்சா அந்த பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் அத்தனையும் விளக்குக்கு வரும், அதை வந்து கவர்ந்து அழிக்கலாம் விளக்கு பொறி வச்சு. ரெண்டாவது இணக்கவர்ச்சி பொறிகள். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டெம்போரன்னு சொல்லக்கூடிய தண்டு துளைப்பான், அதுக்கு தனியாக இணக்கவர்ச்சி பொறி இருக்குது. அந்த இணக்கவர்ச்சி பொறி 1 ஏக்கருக்கு 5 வீதம் வைக்கும் பொழுது அந்த இணக்கவர்ச்சி பொறியில் ஆண் அந்த பூச்சிகள் அனைத்தும் கவர்ந்து அந்த ஃபனல் ட்ராப்னு சொல்லக்கூடிய அந்த ட்ராப்பில் வந்து விழுந்துடும். அதில் வந்து அந்த ட்ராப் ஃபனல் மாதிரி ட்ராப் இருக்கும், மேலே வந்து அதனுடைய செப்டா சொல்லக்கூடிய ரப்பர் இருக்கும். அது ரப்பர்னால் வந்து பெண் பூச்சிகளுடைய அந்த வாசத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து தயாரித்து அதில் வந்து தடை வச்சுருப்பாங்க. அந்த செப்டாவை மேலே வந்து வச்சுருப்பாங்க. அதை வந்து வைக்கும் பொழுது கீழே அந்த ஃபனல் மாதிரி இந்த ட்ராப்பை பாலித்தீன் கவர் இருக்கும், அது அப்படியே ஃபனல் மாதிரி இருக்கும். அதில் வந்து கட்டி 1 ஏக்கருக்கு 5 வீதம் வைக்கும் பொழுது ஆண் அந்த பூச்சிகள் அத்தனையும் வந்து கவர்ந்து அந்த இணக்கவர்ச்சி பொறியில் விழுந்துடும். அப்போது அடுத்தது போய் முட்டையிடாது, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு பூச்சி என்ன சொன்னேன், 300-300 எண்களுடைய பூச்சிகளை முட்டைகளை இடும். ஆக அந்த பூச்சிகளை நம்ம வந்து கவர்ந்து நம்ம வந்து அழிக்கலாம் இணக்கவர்ச்சி பொருள் மூலமாக. மேலும் அந்த பூச்சிகளுக்கு நோயுறச் செய்து அழிக்கக்கூடிய மருந்துகள் இருக்குது, ஆனால் உயிர்கொல்லிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால் பெவேரியா பேசியானா மெட்டாரைசியம் இதெல்லாம் இயற்கை நம்ம கடையிலேயே இது இருக்குது, நம்ம துறை மூலமாக இருக்குது. ஏன்னா நெல்லுக்குன்னு மட்டும் இல்லை எல்லா பயிருக்கும் நம்ம பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து புழுக்களாகட்டும் அதில் அந்த வந்து தத்து பூச்சிகளாகட்டும் அது இந்த அந்த பூஞ்சாணம் 2 வகையாக இருக்குது, 2 இதில் இருக்குது. ஒன்று வந்து திரவ வடிவில் இருக்குது, பவுடர் வடிவில் இருக்குது, தூள் வடிவில் இருக்குது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பூஞ்சாணம். உதாரணத்துக்கு நம்ம பிரெட் வச்சுருக்கிறோம், இந்த பிரெட்டில் 1-2 நாள் கழித்து அப்படியே வீட்டில் வச்சுருந்தோம்னா என்னாகுது, பூஞ்சாணம் பிடிச்சிருது இல்லைங்களா. அந்த பூஞ்சாணத்தில் பார்த்தீங்கன்னா கோடு கோடாக இலை இலையாக இருக்கும், அதுதான் முக்கியம், அதுதான் பூஞ்சாணம். அந்த மாதிரி பூஞ்சான இலை இலையெல்லாம் இருக்குல்ல, அதனுடைய அதுலேயே வந்து தண்டு வரும், இது வரும், காய்கள் இருக்கும், அதுலேருந்து விதை வெடிக்கும் அப்படிலாம், அதுதான் முறை. அது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அது மாதிரியாக தான் அந்த பூஞ்சானம் அதை வந்து லேபரேட்டரி கண்டிஷனில் மெட்டாரைசியம் பெவேரியா பேசியானா இதெல்லாம் வந்து எதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உற்பத்தி பண்ணி அதுலேருந்து எடுத்து தயார் பண்ணி அதை வந்து நம்ம ஆய்வகத்தில் தயார் பண்ணி வேளாண்மை விரிவாக்க மையங்களில் கொடுத்துட்டுருக்குறாங்க. அதெல்லாம் ப்ரைவேட்லேயும் நம்ம கொடுத்துட்டுருக்குறாங்க. அதை வந்து பயன்படுத்தினா அதை வந்து தெளிச்சோம்னா அதாவது ஒரு டேங்குக்கு 50 மில்லி அல்லது 50 கிராம் நம்ம வந்து தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா மேலே தெளிச்சோன்னா மேலே பூரா அது பூஞ்சாணம் வந்து இருக்கும். அந்த பூஞ்சாணம் அது மேலே பட்டாலும் சரி கீழே விழுந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அந்த பூஞ்சாணம் முளைக்கும். முளைச்ச உடனே அது என்ன ஆகும், அதுலேயே ஃப்ரூட்டிங் பாட்டின்னு சொல்லக்கூடியது வரும். அதே போல் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் உருவாகும், அந்த ஸ்போர்ட்ஸு காற்றுல பரவும், எல்லாமே எல்லா இடத்துக்கும் வந்துடும். அப்போ எங்கே பூச்சி இருந்தாலும் சரி அந்த பூச்சி மேலே இந்த ஸ்போர்ஸ் விழுந்ததுன்னா இந்த பூஞ்சான நோயை உண்டு பண்ணி அந்த புழுக்களையோ பூச்சிகளையோ நோயுறச் செய்து அழித்து விடும். ஆக இது போன்ற
பூச்சிக்கொல்லிகளை உயிர் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி நம்ம அழிக்கலாம். இயற்கைக்கு வந்து பத்தில் அப்படின்னா அதுக்கு இன்னொரு லோடு நம்ம கொடுக்கும் பொழுது ஆய்வகத்திலேருந்து உற்பத்தி பண்ணுறோம், உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். என்ன ஆய்வகத்திலேருந்து உற்பத்தி பண்ணுறோம்? பேரசைட், அதாவது ஒட்டுண்ணிகள் வந்து ஆய்வகத்திலேருந்து உற்பத்தி பண்ணுறோம். அதே போல் வந்து அசோஸ்பேரெல்லாம் பாஸ்போவெக்டர் சத்து கொடுக்கக்கூடியதும் வந்து ஆய்வகத்தில் உற்பத்தி பண்ணுறோம். மண்ணுக்குள்ளே சேர்த்துறதுக்கு, விதையோடு சேர்த்துறதுக்கு ட்ரைகோடர்மா விரடி, அதாவது ட்ரைகோடர்மா விரடி பூஞ்சானம் பயிருக்குள்ளே போயிட்டுச்சுன்னா, பயிருக்குள்ளே இப்போ விதை கூட கலக்கிறோம், அதுலேருந்து விதைக்குள்ளே அந்த தண்டுக்குள்ளே போயிடுது, வேர் மூலமாக போயிடுது, அது அப்படியே வந்து உள்ளே வந்து பரவிக்குது. அந்த பூஞ்சானம் மைசீலியம்னு சொல்லக்கூடிய உள்ளே பரவிக்கும். பரவிட்டு என்ன பண்ணோம், வெளியில் இருக்கிற மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நோய் கிருமி, நோய் உண்டு பண்ணக்கூடிய கிருமி பயிரை தாக்காத அளவுக்கு இது தடுக்குது. அதுதான் ஏண்டகனஸ்டிக் வந்து ஃபங்கைன்னு சொல்கிறோம். அதாவது எது உயிர் பூஞ்சானோ அப்படிங்கிறது அந்த ட்ரைகோடர்மா விரடி. நெல்லுக்காக இல்லை, இப்போ மற்றது பொதுவாக மற்ற பயிருக்கு சொல்கிறோம். இது போன்று ஆய்வகத்தில் வந்து தயார் பண்ணி நம்ம வந்து நம்ம வயலில் நம்ம விடும் பொழுது இது இயற்கையாகவே அதை வந்து பெருகுது. இதில் எந்த இடத்துல நான் வந்து விஷத்தை சொன்னேன், இப்போ விஷம் வந்து அவசியம் தேவையில்லை. விவசாயிகள் வந்து இதை வந்து ஆய்வு பண்ணி இயற்கை சூழல் முறையை ஆய்வு பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது வந்து எக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னேன். எக்கலாஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா வயலை சுற்றி பல்வேறு வகையான பயிர்களை உள்ளே கொண்டுகிட்டு வரும்பொழுது அதை தாக்கக்கூடிய பூச்சிகள் பெருகும் பொழுது அத்தனையும் நெல் வயலுக்குள்ளே பெருகும். அதனால் வந்து பூச்சிகள் நிறையா இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குறது என்ன சொல்லி கொடுக்குறோன்னா, பூச்சி வயலில் நிறையா பூச்சி இருக்கா, இருக்கட்டும், சந்தோஷப்படு, அதுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கும். எந்த விதத்துலையும் நம்ம வந்து பயப்படவே இல்லை. சிலந்திகள் வந்து நிறையா இருக்கணும் வயலில். அந்த சிலந்திகளை பெருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, வெண்டைக்காய் வைக்கணும், சுற்றியும் வெண்டைக்காய் போட சொல்கிறோம். வெண்டைக்காய் வந்து பூச்சியை வந்து கொண்டு வரது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான நமக்கு காய்கறிகளும் வந்து வந்துடுது, கிடைக்கிறது. அதை வந்து கமர்ஷியலாக விற்பனை கூட பண்ணலாம். தட்டைப்பயிர் வச்சா தட்டைப்பயிர் நமக்கு வந்து காய்கறி நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே கூடுதலாக கிடைக்குது. அதுலேருந்து என்ன, இப்போ உதாரணத்துக்கு போய் நான் சொன்னேன்ல வெண்டைக்காய், அதில் வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை தத்து பூச்சி நிறைய வரும். அந்த பச்சை தத்து பூச்சி சாப்பிட்றதுக்கு சிலந்திகள் நிறைய வரும். வரப்போல் எக்கச்சக்கமான வந்து சிலந்திகள் இருக்குது. இப்போ சிலந்திகள் எங்கே இல்லைன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆக சிலந்தைகளை வந்து பேணி பாதுகாக்கணும். விஷத்தை தெளிக்காமல் இருந்தாவே அது ஆட்டோமேட்டிக்காக பழுகி பெருகும். அது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி சிலந்தையெல்லாம். அதான் தான் முதல் சொன்னேன், நிறைய பூச்சிகள் வயலில் இருக்கணும். விவசாயிகளுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. பூச்சிகள்னால் இருக்க அந்த பயம், அந்த மருந்து தெளிக்கணும் அப்படிங்கிறத பயத்தை வந்து நம்ம வந்து குறைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இது போல் தொடர்ந்து விவசாயி இது அவங்களே செய்யும் பொழுது அவங்களே மாஸ்டர் ஆகிடுறாங்க. அதுதான் முக்கியமாக இந்த வயல்வெளி பள்ளியோடைய முக்கிய நோக்கமே. நாலாவது நோக்கம் என்னென்னா, முதல்ல வளமான பயிர் வந்து வளர்க்கணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னேன். ரெண்டாவது, பயிரை தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கணும்னு சொன்னேன். ஏன்னா தொடர்ந்து வார வாரம் அவங்க பார்க்கணும், பயிரை போய் பேசணும்னா போய் வயலுக்குள்ளே போகணும். அவங்க என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, என்ன செய்யணும் நாமங்கிறத நம்ம போய் பார்க்கணும். நம்ம பயிற்சியின் மூலமாகவும் எப்படி கொடுக்குறோமோ அதே போல் அவங்க பண்ணணும். மூணாவது வந்து, நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கு பழகி பெருக வழி பண்ணுறோம். அதுதான் போதை சொன்னேன், இதை வயலை சுற்றி அப்படி சொன்னேன். இதை எல்லாம் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக வயல் பூச்சிகள்லாம் நிறையா வரும். இது மாதிரி தொடர்ந்து செய்கிறதன் மூலமாக பல்வேறு தொழில்நுட்பங்களை வயலுக்கு உள்ளே கொண்டுகிட்டு வரும்பொழுது அவங்களே ஒரு மாஸ்டர் ஆகிடுறாங்க. அடுத்து என்ன பண்ணணும், பாரு இந்த பூச்சி சிலந்தி இருக்குது, சிலந்தி பூச்சி கிடையாது, இதுக்கு எட்டு கால், யார் எதுக்கெல்லாம் ஆறு கால் இருக்குதோ அது மட்டும்தான் பூச்சி, சிலந்தி எட்டு கால், அது வந்து வேறு இனம், சிலந்தி இனம். ஆக வந்து விவசாயிகள் வந்து இந்த இயற்கை சூழல் முறையை ஆய்வு செஞ்சு அவங்க வந்து பயப்படாமல் நம்ம வந்து அவங்க சாகுபடி செய்யணும். அதில் வந்து அதனால் இந்த தொடர்ந்து இது போல் அவங்க இந்த பயிற்சியில் அவங்களே இதை ரொம்ப ஈடுபாடு செஞ்சால், அதாவது நான் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய உணவுலையும் சுவாசிக்கக்கூடிய காற்றுலையும் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரிலையும் விஷம் போகாமல் நல்ல சுற்றுச்சூழல் உள்ள சூழ்நிலையை அனுபவிக்கலாம். நல்ல சுற்றுச்சூழல், விஷம் இல்லாமல் உணவு சாப்பிடலாம், விஷம் இல்லாமல் காற்றை சுவாசிக்கலாம், விஷம் இல்லாமல் தண்ணீரை குடிக்கலாம். ஆக விவசாயிகள் வந்து இரு மடங்கு உற்பத்தி, மும்மடங்கு வருமானம் பெறுகிறதுக்கு இந்த செலவை குறைக்கணும். ஒரு விவசாயி மருந்து தெளிக்கிறான் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே செலவாகுது. அங்கே ப்ரைவேட் கடைக்கு போனால் 2 மருந்து 3 மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்து செலவு, மருந்து தெளிக்கிறது செலவு, அதெல்லாம் நிறையா இருக்குது. அந்த இந்த செலவெல்லாம் குறைக்கலாம். இந்த இயற்கை சூழல் முறை ஆய்வு பண்ணினாவே எல்லா செலவையும் குறைச்சிடலாம். அதாவது குறைந்த செலவு இல்லை,
குறை செலவே இல்லாத தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த பயிற்சிகள் மூலமாக எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். ஆக விவசாயிகள் விஷமில்லாத தாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல் சாகுபடி செய்யக்கூடிய நெல் பயிரில் விஷத்தை எக்காரணத்தை கொண்டு உள்ளே கொண்டு வராமல் இது போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை வந்து, அதாவது உளவியல் முறைகள், கைவினை முறைகள், உயிரியல் முறைகள், தாவர முறைகள், இதெல்லாம் வந்து கையாண்டு ஒருங்கிணைந்து செய்யும் பொழுது விஷத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே விஷத்தை தவிர்த்து நல்ல உணவாக, அதாவது விஷமில்லாத உணவாக உற்பத்தி செய்து நல்ல வளமுடன் வாழ்க வாழ்த்தி என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் ஆ மகாலிங்கம், உதவி பேராசிரியர், பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல், மண்டல ஆராய்ச்சி நிலையம், விருதாச்சலம். இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் இரண்டு வகையான பயிர்களை நாங்கள் முக்கியமாக பயிர் இனப்பெருக்கம் செஞ்சு வரோம். விவசாயிகளுக்கு தேவையான புதிய ரகங்களை நாங்கள் வெளியிட்டு வரோம். அதில் மிக முக்கியமான பயிர் நிலக்கடலை, ரெண்டாவது எள். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, எள் பயிரில் என்னென்ன மிக முக்கியமான ரகங்கள் இருக்குது, என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு தேவையான ரகங்களை நாங்கள் உருவாக்கிட்டு வரங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், எள்ளானது ஒரு காலத்தில் 120,000 ஹெக்டேர் அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் தற்சமயம் இது 45,000 ஹெக்டேராக குறைந்துள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், எள்ளானது மற்ற பயிர்களால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. மக்காச்சோளம், சூரியகாந்தி, மற்ற பயிர்கள்லாம் எள்ள இடத்த ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அதுக்கு மிக முக்கியமான நம்ம என்ன செய்யணும்னா, புதிய புதிய ரகங்கள், விவசாயிகளுக்கு தேவைக்கு ஏற்ற ரகங்களை நம்ம உருவாக்க வேணும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமான ஒவ்வொரு வருடமும் புதிய புதிய பயிரகங்களை உருவாக்கி வர்றது. அந்த வகையில் எள் பயிரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 13 ரகங்களை இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமான வெளியிட்டிருக்குது. விவசாயிகள் அனைவருக்குமே தெரியும், எள்ளை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ரகங்கள் இருக்கும். கருப்பு எள், செப்பலர், ப்ரௌன் கலர் எள் இருக்கும், அண்ட் தென் வெள்ளை எள். இதில் வெள்ளை எள்ளானது விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும், அதாவது லாபகரமானதாக இருக்கும். கருப்பு மற்றும் ப்ரௌன் கலர் எள்ளை விட விவசாயிகளுக்கு மூட்டைக்கு ஒரு 50 ரூபாய், 100 ரூபாய் கூட அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். காரணம், அதில் உள்ள எண்ணெய் பண்புகள் அதிகமாக இருக்கும். கோ1, பயிர் 1 மற்றும் திண்டிவனம் 3, TME3, இந்த 3 ரகங்களும் கருப்பு எள்ளு ரகங்கள். வெள்ளை ரகங்கள் 2-2 தான், 2-2 வெள்ளை எள்ளு ரகங்கள். ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் SVPR 1, மற்றும் இப்போ சமீபத்தில் வெளியிடப்பட்ட 2017 வெளியிடப்பட்ட விருதாச்சலம் 3. இந்த 2 ரகங்கள் மட்டும்தான் வெள்ளை எள்ளு ரகங்கள். மற்ற அனைத்துமே அந்த பழுப்பு நிறம் கொண்ட எள்ளு ரகங்கள், அதாவது ப்ரௌன் கலர். விவசாயிகள் அதிகமாக லாபம் பெறணும்னா என்ன பண்ணணும்னா, விதைப்பண்ணை அமைக்கலாம். விதைப்பண்ணை அமைக்கணும்னா 10 வருடங்களுக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்களை அமைத்தால் மட்டும்தான், சாகுபடி செஞ்சால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு மானியம் கிடைக்கும். அந்த 10 ஆண்டுகளுக்கு உள்ளாக வெளியிடப்பட்ட ரகங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ 2009 வெளியிடப்பட்ட TME 7, அதுக்கடுத்து உள்ள ஒரே ரகம் விருதாச்சலம் 3. சிந்து வந்து வெள்ளை ரகம், அதேமாதிரி TME 7 வந்து ப்ரௌன் கலர். இந்த 2 ரகங்களுக்கு மட்டும்தான் விவசாயிகள் விதைப்பண்ணை அமைச்சு மானியம் பெறணும்னா முடியும். சில விவசாயிகள் நான் விதைப்பண்ணை அமைச்சு அதிக லாபம் பெறணும்னா இந்த விருதாச்சலம் 3 ரகங்களை பயன்படுத்தலாம். இந்த ரகமானது நீங்கள் எல்லா பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம். ரபி பருவம், கரி பருவம், 3 பருவத்திலையும் சாகுபடி செய்யலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எள்ளானது ஒரு மிக முக்கியமான பருவம் மட்டும் மாசிப்பட்டம். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சாகுபடி செய்யும்போது தான் அதிக மகசூல் கிடைக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யக்கூடிய 45,000 ஹெக்டேரில் இந்த மாசிப்பட்டத்தில் மட்டுமே 40,000 ஹெக்டேருக்கு மேலே சாகுபடி செய்யக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அந்த பருவத்தில் மட்டும்தான் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். அதே கரீப் பருவத்தில் ஜூன் ஜூலையில் சாகுபடி செஞ்சோம்னா இலை அதிகமாக இருக்கும், தலை அதிகமாக இருக்கும், பட் பூவும் அதிகமாக வரும். ஆனால் பூ எல்லாமே காயாக உருமாறக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அதனால தான் நம்ம கரீப் பருவத்தை விட இந்த மாசிப்பட்டத்தில், அதாவது பிப்ரவரி மார்ச் மாதங்களில் சாகுபடி செய்யும்பொழுது அதிக மகசூல் கிடைக்கிறது. பிப்ரவரி மார்ச் மாதங்களுக்கு ஏற்ற என்னென்ன ரகங்கள்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் மிக முக்கியமான ரகம் இந்த TME 3. இது வந்து கருப்பு எள். இது வெளியிடப்பட்டது வந்து 1950 முன்பாக, 1945-48 அந்த ஆண்டுகளில் வெளியிடப்பட்டது. இது ஒரு கருப்பு ரகம், கருப்பு எள். இது இதோடய வயது உங்களுக்கு 70-75 நாட்கள் இருக்கும். அடுத்து ஒரு மிக முக்கியமான ரகம் TME 4. இதோடய வயது 85-90 நாட்கள் வரும். இது வந்து ப்ரௌன் கலர் வெரைட்டி, ப்ரௌன் சைடட் வெரைட்டி, பழுப்பு நிறமாக இருக்கும். இதுவோடைய வயது நான் சொன்ன மாதிரி 85-90 நாள் வரும். இதுவும் நீங்கள் நல்லா பராமரித்து செஞ்சீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 1 டன் வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ரகம். அடுத்து மிக முக்கியமான ரகம் TME 7.
இது தற்சமயம் விவசாயிகளில் அதிகம் புழக்கத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ரகம். இதுவும் பழுப்பு நிறம் கொண்ட ஒரு ரகம், ப்ரௌன் சைடட் வெரைட்டி. இதோடைய வயதும் 85-90 நாட்கள். அடுத்து விருதாச்சலத்தில் வெளியிடப்பட்ட மிக முக்கியமான ரகங்கள் பார்த்தோம்னா VRI-1 நெல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் எள்ளு சாகுபடி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற ரகமாக இருக்குது. இதோடய வயது குறைய காலம், இது ஒரு 70-75 நாட்கள் வயது. ரெண்டாவது முக்கியமான ரகம் இந்த விருதாச்சலம் வெளியிடப்பட்டது VRI-2. இது வந்து பழுப்பு நிறம் கொண்ட ஒரு ரகம். இதோடைய வயது உங்களுக்கு 80-85 நாட்கள். இந்த எள்ளு ரகங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான நோய்கள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நோய்கள் தான். ஃபில்லோடி, காயை உருமாற்றம் அடையாமல் இலையாக மாறிடும், பூ எல்லாமே இலையாக உருமாற்றம் அடைந்தது, அதாவது பூவிதழ் நோய்னு சொல்லுவோம், இந்த ஒரு முக்கியமான நோய். ரெண்டாவது வந்து இந்த வேரழுகள் நோய். இந்த ரெண்டு நோய்களும் மிக முக்கியமான நோய்கள். அந்த ரெண்டு நோய்களுக்கும் இந்த விருதாச்சலம் ரெண்டு ரகமான ஓரளவுக்கு தாக்குதலுக்கு தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகமாக இருக்கும். அடுத்து மிக முக்கியமான ரகம் இந்த 2017 வெளியிடப்பட்ட விருதாச்சலம் 3. இது வந்து வெள்ளை நிறம் கொண்ட ஒரு ரகம். இதோடைய வயது 80-85 நாட்கள். இதோடய எண்ணெய் சத்து வந்து உங்களுக்கு 50% வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கன்ஃபெக்ஷனரி நம்ம சாப்பாட்டுக்கும் சில பேர் அந்த பிரெட் இதிலெல்லாம் மேலே போட்டு பார்த்துருப்பீங்க, அதுக்கும் இது ஒரு ஏற்ற ரகமாக இருக்குது. பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பயிரிடும் பொழுது இந்த நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும், ஆனால் வேரழுகள் அதிகமாக இருக்கும். அந்த வேரழுகள் நோய்களுக்கு இந்த VRI-3 எள்ளு ரகமானது நல்ல எதிர்ப்புத்தன் கொண்டதாகவே இருக்கும். இதை மிக முக்கியமான ரகங்கள். அதே மாதிரி SVPR-1, நான் சொன்ன மாதிரி பருத்தி ஆராய்ச்சி நிலையம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெளியிடப்பட்ட ஒரு ரகம் SVPR-1. கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ரகமாக இருந்தது. இது வந்து எல்லாமே கிளைகள் கொண்ட ரகங்கள் தான். விவசாயிகள் பெரும்பாலும் எள்ளு சாகுபடி செய்கிற எப்படி பண்ணுவாங்கன்னா, மானாவரை விதைச்சுட்டு போயிடுவாங்க. யாரும் லைன் பிடிச்சோ ஒரு பாத்தி அமைச்சோ யாரும் சாகுபடி செய்கிறது கிடையாது, மானாவரை விதைச்சுட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, சில இடங்களில் அதிகமாக குத்து குத்தாக செடி முளைக்கும் பொழுது நம்ம செடியை பிடுங்கி விடணும், அதை களைச்சி விடணும். அது களைச்சி விடுறதுக்கு இப்போ ஆட்கள் கூலியும் அதிகம், ஆட்களும் கிடைக்கிறதில்ல. அதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கிளைகள் அற்ற ஒரு ரகங்களை உருவாக்கும் பொழுது விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நாங்கள் இப்போ மண்டல ஆராய்ச்சி நிலையம் விருதாச்சலத்தில் கிளைகள் அற்ற ஒரு எள்ளு ரகங்களை உருவாக்கி வரோம். இந்த ரகமானதுக்கு ஒரு குறியால ரகம் விருதாச்சலம் 1 சொன்ன மாதிரி 70-75 நாட்களில் ஒரு வரக்கூடிய ஒரு ரகம் தான். இது வந்து கிளைகள் அற்ற ரகம். இது வந்து VS-1936 ஒரு ரகம். இது ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளாக விவசாயிகள் பயன்பாட்டுக்கு வரும், வெளியிடப்படும். இது இப்போது பல தடவை பரிசோதனை முடிச்சுட்டு அனுசர் ஆராய்ச்சியது ஏஆர்டியில் இருக்குது. இது வந்து 70-75 நாட்கள் வயது கொண்ட ஒரு ரகம். இதோடைய மகசூலும் உங்களுக்கு 1 டன் வரை கிடைக்கும். நீங்கள் மற்ற கிளைகள் கொண்ட ரகங்கள் எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்குதோ அதே அளவுக்கு இந்த ரகங்கள்லையும் கிடைக்கும். ஏன்னா கிளைகள் கொண்ட ரகங்கள் நான் சொன்ன மாதிரி திண்டிவனம் 3, திண்டிவனம் 4, விருதாச்சலம் 2, 3, இதெல்லாமே கிளைகள் கொண்ட ரகம். இந்த செடிகள் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 1 மீட்டர் வரைக்கும் வளரும். ஆனால் இந்த கிளைகள் அற்ற ரகங்கள் பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வரக்கூடியது. அதனால் மற்ற கிளைகள்லேருந்து எவ்வளோ காய்கள் கிடைக்குமோ இது ஒரே செடியிலேருந்து கிளைகள் எல்லாமே உங்களுக்கு மெயின் பிரான்ச்சிலே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு உயரம் குறைவாக வரும். அதேமாதிரி எள்ளில் வந்து ஒரு கனவுலேருந்து ஒரு காய் தான் வரும் உங்களுக்கு. ஆனால் நான் சொன்ன இந்த கிளைகள் அற்ற ரகத்தில் பார்த்தீங்கன்னா VS-1936 பார்த்தீங்கன்னா ஒரு கனவுலேருந்து 3 காய்கள் வரும், காயோட நீளமும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மற்ற கிளைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே ஒரு செடியிலேருந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் மகசூல் இதில் ஒன்றும் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை விவசாயிகள் விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சைடட் வெரைட்டி, பழுப்பு நிறம் கொண்ட ரகங்கள் தான். வெள்ளை ரகங்கள் வந்து விவசாயிகள் அதிகமாக சாகுபடி செய்கிறதில்லை. என்ன காரணம், மழை பெய்யும் பொழுது அதனுடைய வெள்ளை கலரான பழுப்பு கலராகவோ வேறு மஞ்சள் கலராகவோ மாறும். ஏன்னா விவசாயிகள் வந்து ஒரு 10 நாள் வரைக்கும் மூட்டை கட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு போர்வையாக போட்டு வைக்கணும். அந்த தருணத்தில் ஒருவேளை மழை பெய்யும் பொழுது அந்த வெள்ளை எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கலர் மாறிடும். அப்படிங்க விவசாயிகள் மார்க்கெட்டில் கொண்டு விற்கும் பொழுது அதற்கான விலை குறைவாக இருக்கும். அதனால தான் விவசாயிகள் பெரும்பாலும் பழுப்பு நிறம் கொண்ட ரகங்களையோ அல்லது கருப்பு நிறம் கொண்ட ரகங்களையோ சாகுபடி செய்கிறாங்க. ஆனால் அதே வெள்ளை ரகங்கள் நான் சொன்ன இந்த கிளைகள் அற்ற ரகத்தையே நாங்கள் கருப்பு எள்ளாகவும் பழுப்பு நிறம் கொண்ட எள்ளாகவும் மாற்றுவதற்கான ஆராய்ச்சிகளும் செஞ்சு வரோம். குறிப்பான இந்த மழைக்காலத்தில் நான் சொன்ன மாதிரி தான் இந்த பூவிதழ் நோயானது அதிகமாக இருக்கும், அதே மாதிரி வேரழுகள் நோயும் அதிகமாக இருக்கும். அதற்கு வந்து விவசாயிகள் வந்து கார்பன் டைசியம் ட்ரென்சிங் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியது தான். அந்த மருந்து தெளிக்கும் பொழுது அந்த நோயானது கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாமே சாயில்பான் பெத்தோச்சன், மண்ணிலிருந்து பரவக்கூடிய பூஞ்சானங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கார்பன் டைசியம் மருந்தானது கரைச்சி 1 லிட்டருக்கு 1 மில்லிங்கிற ஒரு 1% லெவலில் நீங்கள் தெளிக்கும் பொழுது வேரழுகள் நோயானது கட்டுப்படுத்தப்படும். இந்த பூவிதழ் நோயானது ஒரு த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சினால் தான் பரப்பக்கூடியது. இது வந்து ஃபைட்டோபிளாஸ்மா நோய். இது வந்து வைரஸும் கிடையாது, பூஞ்சானமும் கிடையாது, பாக்டீரியாவும் கிடையாது. இது வந்து ஃபைட்டோபிளாஸ்மா, அதாவது சாறு உறிஞ்சு பூச்சிகளால் பரவக்கூடிய ஒரு நோய். இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் ப்ரோஃபனோபாஸ் மருந்து அடிப்போம். அப்படி இல்லாமல் இப்போது வேறு நிறையெல்லாம் மருந்துக்கள்லாம் இருக்குது. இதை வந்து நீங்கள் டேங்க் 1 லிட்டருக்கு 1.5 ml வீதத்தில் கலந்து அடிக்கும் பொழுது அந்த பூச்சியானது த்ரிப்ஸுங்கிற பூச்சியானது கட்டுப்படுத்தப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரகங்கள் இந்த திண்டிவனம் 3, 4, 7, விருதாச்சலம் 2, 3 இந்த ரகங்கள் எல்லாமே எண்ணெய் பயன்பாட்டுக்காக வெளியிடப்பட்ட ரகங்கள் தான். இதோட எண்ணெய் சத்து பார்த்தீங்கன்னா 48-51% வரைக்கும் இருக்கும். இந்த விருதாச்சலம் 3 வந்து 50-51% இருக்கும். சில இடத்துல இந்த கோவில்பட்டி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா எள்ளு மிட்டாய் செஞ்சு விற்பாங்க. எள்ளு மிட்டாய்க்கு எப்படி ஒரு ரகம் இருக்கணும்னு பார்த்தோம்னா ரஃப் கோட்டாக இருக்கணும், வால்யூம் அதிகமாக இருக்கணும், உபரி வந்து அதிகமாக கிடைக்கணும், எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கணும்,
அதே மாதிரி புரதச்சத்து வந்து 20 எள்ளில் பொறுத்த வரைக்கும் 20% புரதச்சத்து இருக்கும். நம்ம இதை மாதிரி எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறதுக்காக ஒரு ரகம் வெளியிடணுன்னா ரஃப் கோட்டாக இருக்கணும். நார்மலாக எள்ளு ரகங்கள் எல்லாம் பார்த்தே பல பழன்னு இருக்கும் விதைகள் எல்லாமே, அது இல்லாமல் ரஃப் கோட்டா ரெண்டு அடுக்கு மாதிரி இருக்கும். எள்ளு விதை வந்து ரெண்டு அடுக்கு மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ரகங்கள் வந்து உங்களுக்கு எண்ணெய் சத்து வந்து குறைவாக இருக்கும், 40-45% இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபெக்ஷனரி பர்பஸ் எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறதுக்கு ஏற்ற ரகமாக இருக்கணும்னா எண்ணெய் சத்தானது 40-45% இருக்கணும். புரதச்சத்து வந்து 20-25% இருக்கணும். அதே மாதிரி 2 அடுக்கு கொண்ட விதைகளாக இருக்கணும், அதாவது ரஃப் கோட் சீடாக இருக்கணும். இது வந்து பெரும்பாலும் எள்ளு மிட்டாய்க்கு வந்து நம்ம கருப்பு கலர் மற்றும் ப்ரௌன் கலர் எள்ளு தான் பயன்படுத்திட்டு வராங்க இது வரைக்கும். இதுவே இன்னும் வெள்ளை எள்ளாக இருக்கும் பொழுது அதோடைய ஆயில் சத்தும் ஆயில் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த தருணத்தில் நம்ம வெள்ளை எள்ளுலேயே ரஃப் கோட் சீட் கோட் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் மீடியம் ஆயில் கண்டென்ட் அதை 40-45% ஆயில் சத்தும் 20-25% புரதச் சத்தும் வெள்ளை நிறமானுச்சு இன்னும் விவசாயிகளுக்கு பயன்பட்டதாக இருக்கும், பொதுமக்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஏற்றதாகவும் இருக்கும். விவசாயி அறுவடை செஞ்சதுக்கப்புறம் விதைகளை வந்து நல்லா காய வைக்கணும். ஈரமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் ஃப்ளோர் பெட்டின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வண்டானது அதிகமாக வரும். இது தாக்குதலுக்கு உட்பட்டுச்சுன்னா நீங்கள் வைக்கக்கூடிய மூட்டை முழுவதுமாகவே எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்கும். மேலே உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா ஒரே வண்டா உங்களுக்கு அப்படியே போயிட்டுருக்கும், எல்லாமே பவுடர் ஆகிடும், விற்பனைக்கு ஏற்றதாகவும் இருக்காது. விதையாக நீங்கள் வெளியில் விற்கணும்னா இது மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சுக்கலாம். குளோர்பைரிபாஸ் டஸ்ட் இருக்கும், அதை ட்ரீட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து விதையாக நீங்கள் மீண்டும் பயன்படுத்தணும் அல்லது விதையாக இன்னொருத்தருக்கு விற்கணுங்கிற பட்சத்தில் இது பண்ணலாம். பட் இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக விற்கும் பொழுது இது மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணி வைக்கக்கூடாது. விதையை வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமோ அப்பப்போ எடுத்து மூட்டையை காய போட்டுக்கணும். இல்லைங்கும் பொழுது இந்த நான் சொன்ன ரெட் ஃப்ளோர் பிட் அந்த சிவப்பு கூண்டு ஒரு வண்டு மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக வண்டு இருக்கும், அந்த வண்டானது பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மகசூல் எடுத்தாலும் இந்த விதைகள் வந்து நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இப்போ வரைக்கும் வச்சிருக்கும் பொழுது ஒன்று பிரச்சனை இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பயன்பாட்டுக்கு வைக்கணுன்னா இந்த விதையை பயன்படுத்தணுன்னா குளோரிபைரிபாஸ் மருந்து வந்து நீங்கள் கலந்து வச்சிடலாம். ஆனால் நீங்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி குளோரிபாஸ் டஸ்ட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு ட்ரீட் பண்ணக்கூடாது, ஏன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு போகும். அதே நீங்கள் எள்ளு விதைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடம் 2 வருடம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், ஏன்னா இதோடைய முளைப்பு திறனால அது வரைக்கும் இருக்கும். மிதம் 1.5 வருடங்கள் வரைக்கும் கூட இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம். மற்ற நிலக்கடலை மாதிரி 6-7 மாதம் வரைக்கும் வச்சிருக்க முடியாது. பட் இது வந்து நீங்கள் 1 வருடம் 1.5 வருடம் 2 வருடம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த விதைகளை வச்சுருக்கலாம், பயன்பாட்டுக்கு வச்சுருக்கலாம். நீங்கள் அடுத்த விதையாக யூஸ் பண்ணும் பொழுது